ஆராதிப்பே அல்லேலூயா அல்லேலூயா அர்ப்பணிப்பே அல்லேலூயா ஆராதிப்பே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த வறுமை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இன்றைக்குரிய வேத பகுதி அது ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகம புஸ்தகம் 26 24 வசனம், ஜெனசிஸ் 26:24. இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த லார்ட் அப்பியர் டு ஹிம் த சேம் நைட் அண்ட் செட், I am the God of your father Abraham. Do not fear, for I am with you. I will bless you and multiply your descendants for my servant Abraham's sake. அதாவது ஆபிரகாமின் நிமித்தமாக, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது நிமித்தமாக. நீ பல நேரங்களில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
not your prayer, not your submission, which God promised your ancestors. முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினது. அதாவது நம்ம எப்போதுமே சில காரியங்களை நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன, ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்குக்கு என்ன சேர்த்து வச்சிருப்பான் அப்படின்னா கர்த்தருடைய வாக்கு தத்தம். நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் பிள்ளைகளுக்கு? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது உடன்படிக்கை. அவன் எவ்வளவு மேன்மையான ஒரு மனிதனாக இருப்பானால் ஆபிரகாம் ஈசாக்குக்காக ஒரு உடன்படிக்கையை சேர்த்து வைத்திருப்பான். அப்போ உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வார்த்தையை நிமித்தம், ஆபிரகாமுக்கு நான் செய்த உடன்படிக்கையை நிமித்தம், ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணின நிமித்தம், அதன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் இந்த இடத்துல இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய காரியம். We see here Isaac's rewards. Isaac's reward. இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய முற்பிதாக்கள் எனக்காய் சேர்த்து வைத்தது என்ன? My ancestors என்ன சேர்த்து வச்சிருக்காங்க பூமியில் இல்லையா? அப்போ பல நேரங்களில் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், அதாவது திருட முடியாத ஒரு ஆஸ்தி, ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஆஸ்தி, கவலைப்பட வேண்டாத ஒரு ஆஸ்தி என்னன்னா தேவன் உங்களுக்கு அளிக்கிற வாக்குத்தத்தம், உங்க தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அளிக்கிற வாக்குத்தத்தம். அப்போ இயேசு சொல்லும் பொழுது கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது பொல்லாதவர்கள், பெற்றோரை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இன்னை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா சொல்லுங்க? பிள்ளைகளுக்கு மீன் பிள்ளை மீன் ஆசையர் வாங்கிட்டோன்னா ஒரு பெரிய நாக பாம்பை கொண்டு போய் கையில் கொடுப்பானா? எந்த தகப்பனா கொடுப்பானா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும்போது என்னுடைய நம்ம தகப்பன். அப்போ வாட் வி ஹாவ் டு கீப் ஃபார் அவர் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் அ கவனன்ட் வித் காட், நியூ கவர்னன்ட் வித் காட். தேவனோடு கூட நாம் ஏற்படுத்துகிறதான உடன்படிக்கை ரொம்ப அவசியமான ஒரு காரியம் வாழ்க்கையில். இப்போ நம்ம முழங்கால் ஜெபிச்சு நம்ம முழங்கால் தேயுதுன்னா அது உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிறதான ஒரு பெரிய ஆசை. உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ கல்லு அழுது ஜெபிக்கிறேன்னா அது பிள்ளைகளுக்காக நீ சேர்த்து வைக்கிறதுன்னு ஆசீர்வாதம். செவ்வாய்க்கிழமை வரேன், வெள்ளிக்கிழமை வரேன், ஞாயிற்றுக்கிழமை வரேன், சபைன்னு விழுந்து கிடக்கிறேன்னு அது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கிறதுன்னு ஆஸ்தி. அது இப்போ கிடைக்காது. ஆபிரகாம் முன்னாடியே கொடுத்தார் ஐசாக்குக்குன்னா இல்லை. இரண்டாவது இங்கே பார்க்கும் பொழுது சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 26:3 பாருங்க. There was a famine in the land besides the first famine that was in the days of Abraham, and Isaac went to Abimelech, king of Palestine, in Gerar. Then the Lord appeared to him, said, "Do not go down to Egypt. Live in the land of which I shall tell you." Appo innaki devan vandu solrar oru pancham undagudengumbodhu oru pancham pudusa undagala indha என்ன சொல்ற நல்ல கவனிங்க, இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கு. Then the Lord appeared to him and said, "Do not go down to Egypt." நீ எகிப்து தேசத்துக்கு போயிடாத கர்த்தர் சொல்ற, இதை செய்யாத கர்த்தர் சொல்ற. அப்போ கர்த்தர் சொல்றதையும் மீறி ஈசாக்கு போயிருப்பானால் கர்த்தர் ஈசாக்கு விதைக்க சொல்லியிருக்க மாட்டாரு. அவன் 100 மடங்கு பஞ்சகாலத்தில் அறுவடைய பார்த்துருக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த நீ போவேன் இந்த இடத்துல இரு, அப்போ டுவெல் இன் திஸ் லேண்ட் அண்ட் ஐ வில் பி வித் யூ அண்ட் பிளஸ் யூ ஃபார் டு யூ அண்ட் யுவர் டிசன்டன்ட்
I'll give all these lands and I will perform the oath which I swore to Abraham your father. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்து கொடுத்த உடன்படிக்கை சத்தியத்தை நான் கை கொள்வேன். இங்க வந்து ஸ்வேர்ங்கிற வார்த்தை நிறைய இருக்கு. உன்னோடு உன் தகப்பனோடு ஏற்படுத்தின பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் இல்லையா, உடன்படிக்கைகள். இது வந்து கிரீக் வேர்ல வந்து ஷாபா என்று சொல்லுவார்கள். டு கிவ் ஒன்ஸ் வேர்ட் என்று அர்த்தம். To give one's word. இவன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறான். இவன் சொன்னா வார்த்தையை நிறைவேற்றுவாங்க. ஆளுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு பேச்சுங்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பான ஒரு காரியம். எடுத்த ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொன்னா அந்த முடிவில் தேவன் சொன்ன முடிவில் நம்ம எடுத்த முடிவில் பின்வாங்க கூட. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். இப்போ நம்ம தேவனோடு நாம் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கையில் பணம் வருதுன்னா உடன்படிக்கை மாற்றிக்கிறதா? ஆனால் தேவன் கொடுத்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது. அப்போ டு கிவ் ஒன்ஸ் வேர்ட், டு பைண்ட் ஒன் செல்ஃப் வித் அன் ஓத், ஒரு தேவனுக்கென்று ஒரு தீர்மானம் நீ இருதயத்தில் எடுப்பாயானால் அந்த தீர்மானத்திலிருந்து உன் கையை எடுத்து பின்வாங்குவது மறித்து போவதற்கு சமம், செத்த பிணத்துக்கு சமம். என்னங்க நீ இப்படி பேசுனாங்க, இன்னைக்கு பேச்சு மாத்தி வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க, விடுங்க விடுங்க அப்படித்தான். அப்போ என்ன சொல்றாரு, இவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, ஈசாக் அபிமேலேக்கேவுடைய இடத்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்ற, நீ போகாத, எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. அப்ப இங்கே தரித்திரு, இதை செய் அப்படிங்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நேற்று அழகா சொன்னாரு, God does not call any people to produce more. நீ என்ன வேணாலும் நீ பெருசா பேசலாம், பெருசா செய்யறதுக்காக கர்த்தர் உன்னை கூப்பிடல. ஆஸ்க் அண்ட் பிலீவ். கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குமானால் அது நீ என்ன, உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் கேட்கணும். அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத நீ நம்பணும். ஆஸ்க் அண்ட் பிலீவ், டூ திங்ஸ் காட் இன்சிஸ்ட். காட் டஸ் நாட் கால் எனி ஒன் டு ப்ரொடியூஸ் மோர். அப்போ தேவனுடைய வார்த்தை என்கிறதான அதுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. அதுதான் நூற்றுக்கு பேர் சொன்னோம், ஒரு வார்த்தை சொன்னோம் என் வேலைக்காரன் பிழைப்பா. உலகம் ஆயிரம் பேசி இருக்கும், பல காரியங்களை சொல்லியிருப்பாங்க, பல காரியம் செஞ்சிருப்பாங்க, ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா மறிக்கும் நிலையில இருக்கிற ஒரு வேலைக்காரன் எழும்ப அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார், இதை செய்ய வேண்டாம். இங்க என்ன சொல்றாரு, டு நாட் கோ டவுன் டு ஈஜிப்ட், அதாவது திரும்பியும் அடிமைத்தனத்துக்குள்ள போகாத. அடிமைத்தனத்துல தான் வெளியே வந்திருக்க, திரும்பி அடிமைத்தனத்துக்குள்ள போகாத. ப்ரேஸ் தி லார்ட். நீங்க ஆவிக்குரியவர்களாய் பல சூழ்நிலைகள், இது வந்து எச்சரிப்பு, டோன்ட் எவர் கோ டு ஈஜிப்ட் அகெயின். அப்போ லிவ் இன் த லேண்ட் ஆஃப் விச் ஐ ஷால் டெல் யூ. நான் உனக்கு என்ன சொன்னனோ அந்த தேசத்தில் மாத்திரம் நீ தரித்திரு. நீ வேலை செய்யணுமா, நான் உனக்கு எங்க சொன்னனோ அங்க வேலை செய். நான் யாரை அழைக்கிறேனோ அவங்க வந்தா போதும். நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய்தால் போதும். இதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். Dwell in this land and I will be with you and bless you, for to you and your descendants I give all these lands, I will perform the oath which I swore to Abraham your father. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்து கொடுத்த உடன்படிக்கை கை கொள்ளும்படியாய் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த ஸ்தலத்தை நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன். தேவன் சொல்லி எதையாவது செய்யாம இருந்திருக்காரா? அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வரையும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் தேவன் செய்திருக்கிறார்.
The origin of this verb is evidently noun sheba. S A potanga, S H A poton, S H E B A, which means seven. Say ஏழு என்றால் உடன்படிக்கைக்கு முழுமை. ஏழு என்றால் முழுமை. இப்போ உடன்படிக்கைங்கிறது முழுமையா சும்மா சொன்ன அவருக்கு எழுதி கையெழுத்து வாங்கிட்டாருங்க? எனக்கு தெரியாதுங்க, நான் கையெழுத்து என் கையெழுத்தே இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, நான் அப்படி பேசவே இல்லைங்க, நாங்க சொன்னேன். யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க மனுஷன் வார்த்தை சுத்தமா இருக்கணும்யா. முன்னாள் ஒன்று பேசுகிறான், பின்னாள் ஒன்று பேசுகிறான், முன்னாள் ஒன்று செய்கிறான், பின்னாள் ஒன்று செய்கிறான். அன்னைக்கு பேசுனவங்க ஒரு மாதிரி பேசுனாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனாங்களே, அதைத்தான் அவர் சொல்கிறாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? ஷேபா, விச் மீன்ஸ் செவன், டு ஷுவர். சாபா மென்ட் தேர் கம்ப்ளீட்லி பைண்ட் ஒன் செல்ஃப். ஷேபா ஷாபா, ஷேபாங்கிறது ஏழு, இட் மீன்ஸ் செவன். அந்த ஷாபாங்கிற வார்த்தைக்கு கம்ப்ளீட்லி பைண்ட் ஒன் செல்ஃப், ஒரு ஒரு கட்டத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு மாத்திரம், தேவனுக்காய் மாத்திரம் பயந்து கீழ்ப்படுகிறவனாய் நீ மாற வேண்டும். பைண்ட் ஒன் செல்ஃப், கம்ப்ளீட்லி பைண்ட் ஒன் செல்ஃப். அதனால தான் ஈசாக் விதைக்கிறான் பஞ்சகாலத்தில் நூறு மடங்கு முளைக்குது. அப்போ நீ ஆவிக்குரியவளா எல்லா ஜபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருங்க, எல்லா எல்லா ஜபத்தையும் கேட்பாருங்க, எங்கே ஜபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமாக புரிந்து கொள்ளுங்க, இது கடைசி காலம். அப்போ டு ஃபுல்ஃபில்லிங் அண்ட் ஓத் ஆர் டு செவன் ஒன் செல்ஃப், தட் இஸ் டு ரிப்பீட் சம் டீடைல் ஆஃப் த ஓத் செவன் டைம்ஸ் பர் ஹேட்ஸ். This is why Abraham gave seven lambs to Abimelech when entering into an agreement. ஏழு ஆடுகளை ஆபிரகாம் கொடுத்து உடன்படிக்கை செய்ததற்கான அடையாளம். கர்த்தரோட கடைசி வரைக்கும் நிக்கணும்னா உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு நில்லு இல்லையா, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதான் Then Isaac sowed in that land and reaped in the same year hundredfold, and the Lord blessed him. The man began to prosper and continued prospering until he became very prosperous. யோசிக்க முடியுது நம்மனால. அப்போ போவேண்டான்னு சொன்ன பிறகு இவன் கீழ்ப்பட்டிருந்து போகணும். இப்போ விதைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். கர்த்தர் சொல்றார் எங்கேயும் போகாதேங்கிறார். போகாத நேரத்தில் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? விதை விதைக்க வேண்டும். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லா ஜனங்களும் பார்த்துருப்பாங்க. அப்போ இவன் விதைக்கிறான். இப்போ கர்த்தர் சொன்னாரே போகாதேன்னு, இங்கே இருந்தார்ல, இப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, விதைக்கலாம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில நினைக்கிற காரியம் என்னன்னா, ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த ஆண்டின் பலனை கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார். எப்போ விதைச்சான், எங்க விதைச்சான், எப்படி விதைச்சான், பலன் எப்படி வந்துச்சு? சும்மா வருமா நூறு மடங்கு? அப்ப இங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஐசக் ஷோட், விதைத்தான் அறுத்தான். விதைக்கிறவன் தான் அறுக்க முடியும். விதைக்காம அறுக்க முடியுமா? விதைக்கணும். விதைக்காம எப்படி அறுக்க முடியும்? மாசம் பூரா வேலைக்கே போலன்னா சம்பளம் எங்கன்னு வரும் சொல்லுங்க. அப்போ இது எதை குறிக்குது? விதைத்தான் அறுத்தான் அப்படிங்கிறது எதை குறிக்குது? This proves God's faithfulness. என்ன பார்க்கிறோம்? God's faithfulness. அப்போ அந்த போட்டுட்டு என்ன வசனம் எழுதணும் கூடனா, ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 வசனத்தை போடும்.
அந்த அதை எழுதி வச்சிருக்காங்க, 26:3 எழுதி வச்சிருக்க. இதை எழுதிட்டு எழுதணும், என்ன எழுதணும், ஐசக் சோல்டு .. He reaped and reaped. ஈசாக்கு விதைத்தான், புள்ளி புள்ளியா, அதாவது கண்டினியூ ஆகுது, விதைச்சான், விதைச்சோன்னு ஓடி போய் அடுத்த நாள் அறுத்தானா, இல்ல விதைச்சான், விதைக்க ஒரு காலம், விதைத்ததை அறுக்க ஒரு காலம். இப்ப அறுக்கிற காலத்துல போய் அறுக்க போறான், 30, 60, 100 இருக்கு அங்க. He sowed, reaped. Dash போட்டு reaped. எழுதிட்டீங்களா? This proves, P-R-O-V-E-S, proves God's faithfulness. God's faithfulness. இப்ப இங்க 26:3 எழுதி வச்சிருங்க. அப்போ ஏன்னா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே நான் விதைக்க போறேன், எனக்கு 30, 60, 100 ஆசைங்க அப்படின்னு நீங்க விதைக்க போகும்போது கர்த்தர் கேட்பாரு, நான் உன்னை எங்க விதைக்க சொன்னேன், எதை விதைக்க சொன்னேன், எப்ப விதைக்க சொன்னேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், அதுதான் கேள்வி. 2 இப்ப 3:3 ப்ராமிஸ் போட்டு வச்சுங்க. இட் ப்ரூவ்ஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் போட்டுட்டுமா? அடுத்தது 26:2 எழுதணும், அது பக்கத்திலேயே 26:2 போட்டு 2 எழுதணும். என்ன எழுதணும்? In response to Isaac's obedience not to go to Egypt. Praise the Lord. என்னது 26:2 என்ன சொல்லுது? அவர் God response. God proves. But what our response? சொல்லுங்க. What is our response? செய்யினா முடியாது, போனா முடியாது, வேண்டா முடியாது, நமக்கு அனுகூலமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி, ஆதாயம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா விடுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், விடுவோமா? உங்கள் ஆசீர்வாதங்கள் பேங்க் லாக்கர்ல இல்லை, இருதயத்தில் இருக்கணும். நீ என்கிட்ட தேவன் பண்ணின உடன்படிக்கிற தெரியுமா, வெறும் கையனாய் கடந்து போவாய், இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வருவாய். அதான் கர்த்தர் என்னோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. நான் அந்த உடன்படிக்கையை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அது நான் கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய சன்னதிக்கு இந்த உடன்படிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா என்னோடு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது காசையோ பணத்தையோ இடத்தையோ தேசத்தையோ ஜனங்களையோ காமிக்கல, வெறும் உடன்படிக்கையை கையில கொடுத்தார், வெறும் உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கை நான் தேடி பார்க்கும்போது, நத்திங் பட் ஜேக்கப், அவன் தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஓடனான். ஆனா அவன் பயந்து ஓடனா, நான் கீழ்ப்படிஞ்சு ஓடி வந்தேன். ஐ ஒபே டு காட், போ அந்த பட்டணத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். அப்ப நான் எப்பவும் ஜெபம் பண்ணும்போது கேட்கறேன், நீ தானே கூப்பிட்டு வந்தீங்க, ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்த எனக்கு ஒரு வயிற்றுக்கு வேணுங்கிற இவ்வளவு சாப்பாடை சம்பாதிக்க முடியாதா? சும்மாவா இருந்தோம், சொல்லுங்க, சும்மாவா இருந்தோம். ஐ ரிசைன்ட் மை ஜாப் அஸ் அ டியூட்டர், த காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியினுடைய, ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியுடைய டியூட்டரா ஒர்க் பண்ண வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்க வந்தேன். 8 முழங்கால நின்று கதறி இருக்காண்டது, சும்மா ஊழிய தாண்டர் கொடுக்கல, 8 முழங்கால நின்று கதறின, ஆண்டவரே நீ உடன்படிக்கையை கொடுத்தீங்களே அந்த உடன்படிக்கை எங்க ஆண்டவரே, நீ செய்த உடன்படிக்கை எங்க ஆண்டவரே. இதுக்கு நான் பிரயாணப்பட்ட காலம் 27-28 பிரயாணமா போயிட்டே இருக்கேன். இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இது தேவன் சொல்லி, தேவன் நடத்தி, தேவன் காண்பித்த வழியில எந்த ஒரு மேன்மையும் பாராட்டாம ஆதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைராக்கியமா ஜனங்களை நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு வர ஊழியம். அதனாலதான் எல்லாத்துக்குமே நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்கு. இது அப்படியே எடுத்து தேவன் கொடுக்கல. Verse 26:12 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஈசாக்கு விதைத்தான்,
ஈசாக்கு அறுத்தார். இது எதை காமிக்குது? This proves God's faithfulness. God is so faithful. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? In my life, God is so faithful. God is so faithful. God is so faithful. இல்லையா? அடுத்தது அவர் ஃபெய்த்ஃபுல் காட். இல்லை ஏதாவது மாற்றம் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. இல்லையா? ஆமாவா? கர்த்தர் நல்லவர், வாக்கு பண்ணுகிறவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர். சத்தமா, எனக்கு இன்னும் சத்தமா வேணும். ரைட். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? In response to your obedience not to go to Egypt. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈஜிப்டின் என்ன? சோறு கிடைக்கிற இடம், தானியங்கள் நிறைய இருக்கு, எல்லா இடத்திலும் பஞ்சம், ஆனா இங்க மட்டும்தான் தானியம் கிடைக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, எகிப்துக்கு மட்டும் போகாதே. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டேன், இனி என்ன நடந்தாலும் அந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்கணுங்க தேவன்ட, நம்ம நம்பணுங்க தேவன். அதிகமா கேட்கணும்னா தேவன்ட கேளுங்க, அதிகமா நம்பணும்னா கர்த்தரை மட்டும் நம்புங்க. ப்ரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் லார்ட், ஹல்லேலூயா. ஐசக் நெவர் ட்ரை டு சேஞ்ச் த நேம் தட் காட் செட், ஐ எம் யுவர் ஃபாதர்ஸ் காட். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை ஈசாக்கு எங்கேயுமே வலிக்கலங்க. ஏன்னா ஆபிரகாம் நல்லவன். ப்ரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் நல்லவன், ஆபிரகாம் கீழ்படுகிறவன். உன் பிள்ளைய பலி கொடுன்னு சொன்னோன்னு என்ன பண்ணான்? விறுவிறுன்னு கூட்டிட்டு போனானே பலி கொடுக்க. அங்கதான் ஆபிரகாம் கர்த்தரோடு நெருங்குகிறான். ஆபிரகாம் எந்த பாவமும் செய்யல. ஒரு சோதனைக்காக கர்த்தர் தன் மகனை பலி கொடுக்க சொன்னார். ஆனா ஓ வாழ்க்கையில கர்த்தர் பலி கொடுக்க சொல்றது யார தெரியுமா? பாவம் செஞ்சவங்களை. பாவம் செஞ்சவங்களை தான் பலி கொடுக்க சொல்றாரு. அவங்க பாவமே செய்யாதவங்க, ஆபிரகாம ஈசாக்குக்கும். அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தகதான் கர்த்தர் இன்றைக்கு 26-24 மூலமா கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கிற ஜனத்துக்கு வருகிறதான தேவனுடைய கோபாக்கினை இனி வரும் நாட்களில் பற்றி எரிய போகிறது என்று தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் எழும்பும் முன்பதாக உன்னை ஒப்புக்கொடு, தேவனுக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் ஒருவேளை மனசாபப்பட்டு உன்னை மன்னிக்கலாம், மன்னிக்காமல் இருக்கலாம். அது தேவனுக்கு உனக்கு உண்டானது. ப்ரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆஸ்வதித்து இந்த கூடாரத்தின் கீழ் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய கரம் தொடட்டும். பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. நான் கர்த்தரிடத்திலே வந்து வார்த்தையை கேட்பேன், வசனத்தை கேட்பேன் என்று இருதயத்திலே தீர்மானித்த இவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.